மக்களை எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இப்போ இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து தேங்காய் காலை உடைக்க போகிறோம். அதுதான் பார்க்க போகிறோம். அது வந்து சும்மா ஒரு ஜோக்குக்கு தான். உண்மை என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து டிசம்பர் 26ஆம் தேதி, நேற்று அதுக்கு முந்தின நாள் எல்லாம் இங்கே வந்து புயல் அறிகுறிகள், அதாவது புயல் வீசிக்கொண்டிருந்தது. அதால் வந்து இங்கே வந்து ரோட்டுக்கரையில் வந்து ஒரு தென்னை மரம் வந்து கரைஞ்சி விழுந்துட்டுது. அப்போ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம். இப்போ இங்கே வந்து நாங்கள் என்ன செய்யலாமண்டா, அப்படி பொது இடங்களில் வந்து மரங்கள் வந்து விழுந்து இடந்தால் வந்து உங்களுக்கு தேவையான சாமான்களை வந்து அனுமதி பெற்றுட்டு எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் அனுமதி பெற்று தான் இதை வந்து எடுத்திருக்கிறோம். அப்படி இல்லாட்டிக்கு சில வேலைகளில் வந்து அதுகள் வந்து தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் வந்து தேங்காய் உருக்கியிருக்கிறோம். அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த புயல் அடித்ததால் நிறைய தேங்காய்கள், தென்னம்மட்டைகள், தென்னம்பாளைகள் எல்லாம் விழுந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே காற்று நல்ல பலமாக வீசுது. பாருங்க மக்களே, எவ்வளவு சாமான்கள் எல்லாம் விழுந்து கிடக்குண்டு. அதில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து ஒரு தென்னை மரம் சரிஞ்சு விழுந்து கிடக்குது. இந்த தென்னை மரத்துலேருந்து தான் நாங்கள் இன்றைக்கு தேங்காய் எடுக்க போகிறோம். தேங்காய் இளநீ எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள். இந்த மரம் வந்து அப்படியே வேரோடு சாஞ்சி விழுந்திருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தென்னை மரம் தான், நிறைய தேங்காய் இளநீகள் எல்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட வேட்டையை தொடங்கிட்டோம் மக்களே. இந்த தென்னை மரத்தில் வந்து நிறைய தேங்காய்கள் இளநீகள் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் க்ளீன் பண்ணிச்சுட்டா எல்லாத்தையும் கொண்டு குப்பைகள்லாம் போடுவாங்க. அதை விட நாங்கள் வந்து வீட்டு ஒன்றே பயன்படுத்தலாம். பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவன்தான் ஆஸ்திரேலியாவில் தேங்காய் திருடும் தேங்காய் கள்ளன். இப்போ வந்து நாங்கள் வந்து தேங்காய் இளநி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டை வந்துட்டோம். இப்போ பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து இங்கே வந்து நல்ல மழை அடிக்க வலிக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எடுத்துக்கொண்டு அந்த இளநி எடுத்து வெட்டுறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னா இளநி வெட்டி குடிக்க போகிறோம். பார்த்தா இந்த இளநி வந்து பதமாக இருக்கும் போல தான் இருக்குது. பாவம் என்ன மாதிரி நாங்கள் வட்டி குடிச்சு பாவம் என்ன மாதிரி இளநி என்ன டேஸ்ட்டில் இருக்குண்டு. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தேங்காய் எல்லாம் பொறுக்க வந்தாங்க, இளநியும் எடுத்து கொண்டு வந்தாங்க. இளநி வெட்டிட்டோம். இப்போ இளநி குடிக்க போகிறோம். ஆஸ்திரேலியாவில் திருட்டு இளநி. நல்லா இருக்கு மக்களே. இப்போ நாங்கள் இளநி குடிக்கிறோம். இந்த இளநியை குடிச்சிட்டு வந்து அதுக்கு பிறகு வந்து வெட்டி பழுக்க சாப்பிடுவோம். இப்போ இளநி குடித்தோன்னு நாங்கள் அடுத்ததாக என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாபம். இந்த கோம்பையை வந்து வெட்டி வழுக்க சாப்பிடணும். அதுக்கு தான் இப்போ வந்து நாங்கள் வந்து கோம்பையை வெட்டி கொண்டிருக்கிறோம். வட்டி வழக்கு எடுத்து சாப்பிட போகிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து கோம்பையை வட்டி வழக்கு எடுத்துட்டோம். வழுக்கை வந்து நல்ல வளவளண்டு தான் இருக்குது. சாப்பிட்டு பாவம் என்ன மாதிரியண்டு மக்களை. இப்போ வந்து நாங்கள் வந்து இளநி குடிச்சிட்டோம். அப்போ வந்து நாங்கள் வட்டி வந்து இப்போ வந்து வழுக்க சாப்பிட்றோம். ஊரில் பழமொழிகள் சொல்லுவாங்க, இளநி குடிச்சவன் குடிக்க கோம்பை சாப்பிட்டவன் வந்து மாட்டுப்பட்ட வேலையுண்டு. அப்படி ஒரு காலம் நடக்கவும் தெரியல. ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டு மாட்டுப்படுறவங்க தெரியல. பட் நாங்கள் இதெல்லாம் அனுமதி பெற்று தான் செஞ்சினாங்க. அப்போ பிரச்சனை இல்லை. நல்ல பருவமான இளநி மக்கள். உண்மையில் இந்த வழக்கெல்லாம் நல்ல டேஸ்டாக இருக்குது. சரி மக்களே, நீங்களும் இளநி வட்டி குடித்து வழக்கையெல்லாம் சாப்பிடுங்க. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து திருட்டு தேங்காய், திருட்டு இளநீர் எடுத்து கொண்டு வந்து வெட்டி இளநி எல்லாம் குடித்து வழக்கையெல்லாம் சாப்பிட்டோம். இது வந்து திருடுண்டு நானே சொன்னேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்காக சும்மா ஒரு அந்த வார்த்தை ஜாலத்துக்காக தான் சொன்னேன் நான்.
ஆனா வந்து உண்மையில வந்து நாங்க இங்க வந்து பொது இடங்கள்ல வந்து ஏதாவது சாமான்கள் எடுக்கிறேன்னா கட்டாயம் வந்து அனுமதி பெற்றுதான் செய்யணும். அப்படி இல்லாட்டிக்கு வந்து அது வந்து தண்டனைக்குரிய குற்றம். ஆகவே இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து இப்படி வந்து திருட்டு வேலைகள் என்ன அதுகளில் ஈடுபடாதீங்க, தயவு செஞ்சு எங்கேயாவது பொது இடங்கள்ல ஏதாவது சாமான்கள் எடுக்கிறேன்னா அதுகிட்ட உண்மையான அனுமதியை பெற்றுட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அந்த சாமான்களை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், சுவாரஸ்யம் இருந்திருக்கும் நினைக்கிறேன். நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.